ஸோ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக் ஃபர்ஸ்ட் டேர்மில் உள்ள அளவியல் டாபிக், அதாவது மெஷர்மெண்ட்ஸில் உள்ள எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஏற்கனவே நம்ம 2.1 எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 2.2 எக்ஸசைஸ்க்கான 8 ஃபார்முலாஸ், அதுவும் ஒரு செப்பரேட் வீடியோஸில் நம்ம பார்த்தாச்சு. இப்போ 2.2 எக்ஸசைஸ்க்கான எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம்மாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இது வந்து டயக்ராம் கொடுத்துட்டு, ஸோ அந்த டயக்ராமை பேஸ் பண்ணி தான் வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸசைஸ் 2.2 ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூட்டு வடிவங்களின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க. ஏன் பையோட மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க 22/7. ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் த ஏரியா ஆஃப் த கம்பைன்ட் ஃபிகர் கிவன் பிலோ. ஸோ இங்கே ரெண்டு டயக்ராம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோட பெரிமீட்டரையும் ஏரியாவையும் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சம் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு டயக்ராம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரோம் லெட்டர் 1, ரோம் லெட்டர் 2 சொல்லிட்டு ஒரு டயக்ராம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த டயக்ராமோட பெரிமீட்டரும் ஏரியாவும் நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது சுற்றளவும் பரப்பளவும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற டயக்ராம் வந்து இந்த மாதிரி டயக்ராம் தான். ஸோ இதோட ஏரியாங்கிறது வந்து நம்ம இந்த இடத்த வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சுற்றளவு அப்படிங்கும் போது இதை சுற்றின அளவு, இதுதான் வந்து பெரிமீட்டரை நம்ம கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டருக்கு வந்து என்ன நமக்கு ஃபார்முலா, நம்ம ஃபார்முலா வீடியோஸில் என்ன பார்த்தோம், சம் ஆஃப் ஆல் லென்த், அதாவது எல்லா பக்கத்தோட கூடுதல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிமீட்டர். அதுக்கு முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குங்களா. ஸோ இதில் வந்து என்ன, இங்கே ஒரு சர்க்கிள் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இதுலேயே வந்து சர்க்கிள் வந்து சேர்ந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த பகுதி வந்து இல்லை, இந்த பகுதி மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு ரெக்டாங்கிளில் சர்க்கிளும் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரியான டயக்ராம் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதாவது ஒரு கலப்பு டயக்ராம் வந்து கொடுத்துருக்குறாங்க, ரெண்டு ஷேப்பையும் வந்து கலந்த மாதிரி. இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும், என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கும் போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றளவில் இந்த ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 மீட்டர்னு இருக்குது, இங்கே வந்து பிரெத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மீட்டர்னு இருக்குது. ஸோ இந்த மதிப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மாறுபடும், 7 மீட்டர்னு நம்ம இங்கே எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரை வட்டம், செமி சர்க்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமி சர்க்கிள் மாதிரி இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் இங்கே 7 மீட்டர் நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமுக்கு என்ன பண்ணணும், இந்த அரைவட்ட வில்லின் நீளம், அரைவட்ட வில்லின் நீளம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ லென்த் ஆஃப் த செமி சர்க்கிள் நம்ம கண்டுபிடிச்சி, ஸோ அதோட என்ன பண்ணணும், எல்லா சைட்ஸையும் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெரிமீட்டர், அதாவது சுற்றளவு கிடைச்சிரும். அதுக்கு அடுத்தது வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து நம்ம போட்டு கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. அதில் இந்த ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் கண்டுபிடிச்சி அதை வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த கலப்பு டயக்ராமாக இருக்கிறதுல இந்த செமி சர்க்கிள் வந்து போயிடுச்சு அப்படின்னா மீ பாக்கி இருக்கிற இந்த ரெக்டாங்கிளில் ஏரியா வந்து என்னங்கிறது கிடச்சிரும். ஸோ இதுதான் இந்த க்வெஸ்சனுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதை வச்சு இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம அரைவட்ட வில்லின் நீளம் வந்து கண்டுபிடிக்கணும். அரைவட்ட வில்லின் நீளம், அரைவட்ட வில்லின் நீளம், ஓகேங்களா. அதோட ஃபார்முலா என்ன, ஹாஃப் இன்டு 2πr அப்படிங்கிறத வந்து ஃபார்முலா. ஸோ ஹாஃப் இன்டு 2 இன்டு பையோட மதிப்பு என்ன கொடுத்துருந்தாங்க, 22/7 வந்து கொடுத்துருந்தாங்களா, இன்டு ரேடியஸ் நம்ம எடுத்துக்கணும். ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து அந்த இமேஜில் 7 மீட்டர்னு இருக்குது. அப்போ உங்களுக்கு அந்த சர்க்கிளும் வந்து 7 மீட்டரில் தான் இருக்கும், ஸோ டயாமீட்டரில். அப்போ ரேடியஸ் மொத்தம் நம்ம எடுக்கணுமா, அப்போ 7/2, ஓகேங்களா. ஸோ ரேடியஸுங்கிறது என்ன, டயாமீட்டர் டிவைட் பை 2. ஸோ அதனால 7/2ங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த 2வையும் இந்த 22வும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா இங்கே 11 வந்துடும், இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அடுத்தது பாக்கி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 11 மட்டும்தான், ஓகேவா. அதனால 11 மீட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். அரைவட்ட வில்லி நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 மீட்டர். பெரிமீட்டருங்கிறது வந்து சுற்றளவு, ஓகேங்களா. பெரிமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் ஆல் சைடு, எல்லா சைடோடையும் கூடுதல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிமீட்டர். பி ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் சைட்ஸ், எல்லா பகுதியோட கூடுதல் வந்து எல்லா சைடோட கூடுதலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மீட்டர் + 11 மீட்டர், அதாவது அந்த அரைவட்ட வில்லோட மதிப்பு வந்து 11 மீட்டர் ப்ளஸ்
இன்னொரு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மீட்டர் இருக்குது. டயக்ராமை பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு பிரெத் இருக்குது. அதனால் ஒரு 10 மீட்டர் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து அந்த அரைவட்ட வில்லின் கூடுதல், அதுக்கு 11 மீட்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம். ப்ளஸ் ஒரு சைடு உள்ள ஹைட் வந்து 7 மீட்டர். இதோட கூடுதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 மீட்டர். கொடுத்துருக்க சம்ல பெரிமீட்டர் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது ஏரியா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது இதே சமுக்கு நம்ம ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கும் போது நம்ம முன்னாடி எப்படி வந்து அந்த பெரிமீட்டர் கண்டுபிடிச்சோமோ ஸோ அதே மெத்தட் தான் வந்து இந்த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது வந்து இதோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலானா இது ஒரு ரெக்டாங்கிளாக இருந்ததுன்னா ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே என்னென்னா ஒரு செமி சர்க்கிள் வந்து ஒட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களா, செமி சர்க்கிள் ஒட்டிட்டு இருக்கிறதுனால ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் கண்டுபிடிச்சி அதை வந்து இந்த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளோட மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டயக்ராம் கொடுத்துருக்கிற டயக்ராமோட பரப்பளவு என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா, ஒரு டயக்ராம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான கலப்பு ஷேப்பாக இருந்தாலும், அதாவது அந்த வடிவம் கலப்பு வடிவமாக இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரி சம்மா இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னே என்ன தெரியுது, ஒரு செமி சர்க்கிள் இருக்குது, இதில் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், அதாவது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து செமி சர்க்கிள், ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை வந்து இதோட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பகுதி மைனஸ் பண்ண என்ன, இந்த பகுதி மட்டும் போயிடும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கு இந்த டயக்ராம்கான பரப்பளவு நமக்கு கிடைச்சிரும். அது என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ எக்ஸ்பிளனேஷனில் பார்ப்போம். அந்த கூட்டு வடிவத்தோட ஏரியா வந்து கண்டுபிடிக்க ஏரியா ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள், ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன, எல்பி அப்படிங்கிறது வந்து ஃபார்முலா லென்த் இன்டு பிரெத்து. அதோட ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது அது ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஹாஃப் இன்டு பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா, ஏற்கனவே நம்ம இந்த ஃபார்முலாலாம் ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்போ லென்த் இன்டு பிரெத் என்ன, லென்த் வந்து 10 இன்டு பிரெத் வந்து 7 மீட்டர் மைனஸ் ஹாஃப் இன்டு பையோட வேல்யூ என்ன, 22/7 இன்டு ஆர் ஸ்கொயரா, ஆர் ஸ்கொயருங்கிறதுக்கு நம்ம அந்த செமி சர்க்கிளோட டயாமீட்டர் எடுத்துக்கிறோம். டயாமீட்டரை வந்து ரேடியஸை மாற்றுறதுக்கு 7/2 போடுறோம். இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 தடவை 7/2 போட்டுக்கிறோம். இந்த 7 கேன்சல் ஆகிடுது. இந்த 2 இந்த 22 நம்ம கேன்சல் பண்ணும்போது இங்கே 11 வந்துடுது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம அடிக்கலாம்னு பார்க்கும்போது இதுக்குமே நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு 11 × 7 77/2 10 × 7. அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 10 × 7 70 மைனஸ் 77/4. இங்கே ஒரு 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு 4 கிடச்சிரும். ஓகேங்களா, அப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 280 − 77/4. அப்போ இது நம்ம மைனஸ் பண்ணோம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு 203 கிடைக்கும். 203/4. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50.75 m². ஓகேங்களா, நம்ம ஏரியானாலே வந்து மீட்டர் ஸ்கொயர் வந்து கொடுத்துடணும். அது மாதிரி இந்த கூட்டு வடிவத்தோட அந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிளை மைனஸ் பண்ணும்போது நமக்கு அக்யூரேட்டாக அந்த கொடுத்த டயக்ராமோட ஏரியா நமக்கு கிடைச்சிருது. நம்ம இதுலேயே இதுலேயே வந்து நம்ம ரோமன் லெட்டர் 2 சம் வந்து பார்ப்போம். அதே ஃபர்ஸ்ட் சம்ல ரோமன் லெட்டர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கூட்டு வடிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி மிக்ஸ்டு ஷேப்பில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் இருக்கு, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பகுதி இருக்கு, இந்த மாதிரி ஒரு பகுதி இருக்குங்களா. ஸோ இந்த டயக்ராமை பார்த்தோன்னே வந்து என்ன நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ இது எந்த மாதிரி கூட்டு வடிவத்தில் இந்த டயக்ராம் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதில் என்ன மாதிரி கூட்டு வடிவம் கொடுத்துருக்குறாங்க, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து சர்க்கிள் வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள் இந்த பகுதி இப்படி போட்டோம்னா ஒரு சர்க்கிள் வந்துருமா, இப்படி போட்டோம்னா இப்படி ஒரு சர்க்கிள் வந்துருங்களா, சர்க்கிள் வந்து கிடச்சிரும். அப்போ இந்த பகுதி சர்க்கிளில் இந்த பகுதி மட்டும்தான் வந்து இந்த கூட்டு வடிவத்தில் வந்திருக்கு. நம்ம கொடுத்துருக்குற கொஸ்டினில் சர்க்கிளோட ஒரு பகுதி, 4 பகுதியில் ஒரு பகுதி. அப்போ இது என்னென்னா கால்வட்ட வில்லின் நீளம் வந்து கண்டுபிடிக்கணுமா, கால்வட்ட வில்லின் நீளம்.
செவ்வகத்தோட சுற்றளவு, செவ்வகத்தோட சுற்றளவுல இந்த கால்வட்ட வில்லின் நீளம் நம்ம சேர்க்கும் போது, ரெண்டு கால்வட்ட வில்லின் நீளம் சேர்த்து இந்த செவ்வகத்தோட சேர்க்கும் போது, இந்த டயக்ராம் கொடுத்திருந்த இந்த மிக்ஸ்டு ஷேப், அதாவது கூட்டு வடிவத்தோட சுற்றளவு நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதே போலதான் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கும் போது, அதாவது பரப்பளவு கண்டுபிடிக்கும் போதும், இந்த கால்வட்டத்தின் பரப்பளவையும் இந்த கால்வட்டத்தின் பரப்பளவையும் நம்ம சேர்த்து இந்த ரெக்டாங்கிளோட நம்ம அந்த ஏரியா கண்டுபிடிக்கும் போது ஆட் பண்ணோம் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்கிற டயக்ராமோட ஏரியா நமக்கு கிடைச்சிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு டயக்ராம் வந்து கொடுத்துருக்குறாங்க, அந்த டயக்ராமில் ரெண்டு கால்வட்டம் வந்து சேர்ந்துருக்கு, அதாவது ரெக்டாங்கிளில் ரெண்டு கால்வட்டம் சேர்ந்துருக்கு. ஸோ அப்போ கால்வட்ட வில்லின் நீளம், இந்த வில்லின் நீளத்தையும் இந்த வில்லின் நீளத்தையும் தனியாக நம்ம எடுத்து அதோட இந்த ரெக்டாங்கிள் செவ்வகத்தையும் நம்ம சேர்க்கும் போது நமக்கு இதை சுற்றி அளக்கும் போது நமக்கு என்ன கிடைச்சிருது, நமக்கு பெரிமீட்டர் வந்து கிடைச்சிருது. அதே போல் ஏரியா பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த கால்வட்டத்தின் பரப்பளவும் இந்த கால்வட்டத்தின் பரப்பளவையும் இந்த செவ்வகத்தோட இந்த ரெக்டாங்கிளோட நம்ம ஆட் பண்ணும் போது இந்த கொடுத்துருக்கிற டயக்ராமோட பரப்பளவு நமக்கு கிடைச்சிருது. அது எப்படிங்கறது நம்ம சம்ல வந்து பார்ப்போம். முதல்ல கால்வட்ட வில்லின் நீளம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கால்வட்ட வில்லின் நீளம் அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1/4 into 2 πr. ஓகேங்களா சார், இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்கிற வேல்யூஸை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா 1/4 into 2 πயோட மதிப்பு என்ன, உங்களுக்கு 22/7 into ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.5. 3.5 நம்ம 7 கேன்சல் பண்ணுறோம், இங்கே 2 வந்துடுது. இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணுறோம், இந்த 4 இந்த 22 நம்ம கேன்சல் பண்ணும் போது 5.5 கிடைச்சிரும். அப்போ உங்களுக்கு 5.5 சென்டிமீட்டர். ரெண்டு கால்வட்ட நீளம் வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த டயக்ராம்ல இந்த பக்கம் ஒரு கால்வட்டம் இருந்தது, அந்த பக்கம் ஒரு கால்வட்டம் இருக்கு. அப்ப ரெண்டு கால்வட்ட நீளம் போது 5.5 into 2 அப்ப 11 சென்டிமீட்டர் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது பெரிமீட்டர். பெரிமீட்டர் வந்து கண்டுபிடிக்க, அதாவது சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கொடுத்துருக்கிற டயக்ராமோட எல்லா சைடோட கூடுதல் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிமீட்டர், சுற்றளவு. ஓகேங்களா, அப்ப இந்த கால்வட்டத்துக்கான சுற்றளவு, அந்த கால்வட்டத்துக்கான அந்த லென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11 சென்டிமீட்டருங்களா, ரெண்டு கால்வட்டம் கொடுத்துருந்தாங்க. அப்ப 11 சென்டிமீட்டர் பிளஸ் அந்த ரெக்டாங்கிளோட சுற்றளவு நம்ம கண்டுபிடிக்கணும் பாத்தீங்களா. ரெக்டாங்கிளோட சுற்றளவுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 11 + 6 + 3.5 + 6 + 3.5. ஸோ இதை வந்து நம்ம பிளஸ் பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கணும்னா 30 சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்கும். அடுத்தது நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மதிப்பு வந்து எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம எழுதணும் அப்படின்னா, அந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி இருக்கும் டயக்ராம். ஓகேங்களா, இப்படி தான் இந்த டயக்ராம் வந்து இருக்கு. ஸோ இந்த பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இங்கே மேலே ஒரு 6 சென்டிமீட்டர் இருக்கு, 6 சென்டிமீட்டர் இருக்கு, அதனால 2 6 சென்டிமீட்டர் நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இந்த 11 எப்படி வந்தது அப்படின்னா, இந்த வில்லின் நீளமும் இந்த வில்லின் நீளமும் நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, இந்த வில்லின் நீளம் வந்து 5.5 சென்டிமீட்டர். அப்போ இந்த வில்லின் நீளம் ஒன்று இருக்கா, அது ரெண்டு தடவை இருக்கிறதுனால நம்ம 11 சென்டிமீட்டர் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது இந்த பகுதி இருக்கு பாருங்க. ஸோ இந்த பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உள்ள வந்து அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.5 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அளவு நம்ம இன்னும் எடுக்கவே இல்லை, இந்த அளவு இங்கே இந்த அளவு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.5. ஸோ இந்த அளவும் வந்து சேமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தடவை நம்ம 3.5 வந்து எடுத்துருக்குறோம். அடுத்தது நம்ம ஏரியா அப்படிங்கிறத பார்ப்போம். பெரிமீட்டர் சுற்றளவு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதே டயக்ராமுக்கு வந்து நம்ம பரப்பளவு வந்து கண்டுபிடிக்கணும். பரப்பளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வச்சுக்கிறோம் ஏரியா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்வட்டத்தின் பரப்பளவையும் செவ்வகத்தோட பரப்பளவையும் வந்து நம்ம கூட்டும் போது நமக்கு வந்து இந்த ஏரியா வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா, கால்வட்டத்தோட பரப்பளவு அப்படிங்கிறது வந்து இங்கே அந்த டயக்ராமில் வந்து ரெண்டு கால்வட்டம் இப்படி ஒரு பகுதி இருந்ததுங்களா. ஓகேவா, இந்த ரெண்டு கால்வட்டம் இருக்கா, அப்போ ரெண்டு கால்வட்டத்தோட பரப்பளவு எடுத்துக்கணும். அப்போ கால்வட்டத்தோட பரப்பளவோட ஃபார்முலா என்ன, நமக்கு 1/4 into πr². ஓகேங்களா, அப்போ ரெண்டு கால்வட்டம் இருக்கிறனால இங்கே 2 வந்து சேர்த்துக்கிறோம். 2 into 1/4 into πr². அதோட நம்ம அந்த செவ்வகத்தோட பரப்பளவை சேர்த்துக்கிறோம். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் சேர்க்கும் போது அதோட ஃபார்முலா என்ன, L into b அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலாவில் அந்த வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும் போது 2 into 1/4 into 22/7 into 3.5 into 3.5 plus
length into breadth. Length வந்து என்ன? 6. Breadth வந்து பாத்தீங்க அப்படினா 3.5. இது வந்து நம்ம தனியா எழுதிக்கிறோம். சோ இத நாம சைக் அவுட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த 3.5 3.5 இந்த 7 இந்த மடிக்கும் போதே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா இங்க 2 வந்து கிடைச்சிரும். அதுக்கு அடுத்து இந்த 4 ஐயும் இந்த 22 ஐயும் நம்ம அடிக்கும் போதே நமக்கு இங்க 5.5 வந்து கிடைக்கும். இந்த 2 ஐயும் இந்த 2 ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். சோ அதுக்கு அடுத்து பாக்கி என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படினா ஏரியா ஈக்குவல் டு 5.5 into 3.5 plus 6 into 3.5 வந்து இருக்கு. இத நம்ம வந்து ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா நமக்கு 19.25 plus 21 வந்து கிடைக்கும். அப்ப ஏரியா என்ன? ரெண்டையும் கூட்டும்போது 40 plus 25 cm square. ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த கொடுத்திருக்கிற கூட்டு வடிவம், அதாவது மிக்ஸ்டு ஷேப்போட ஏரியா. நம்ம அதுக்கு அடுத்த சம்மு பார்ப்போம்.